ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட்ராஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி வந்து இது ஆக்சுவலாக வந்து 7th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய விஜயநகரம் மற்றும் பாமணி அரசு அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை பாடுங்க. ஸோ அது போக ப்ளஸ் ஒன் புக்லேயும் இருக்குது, அதையும் வந்து பாருங்கள். சரியா? ஸோ இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு தனியாக இதில் இருக்கிறது மட்டும் ரீட் பண்ணாமல் உங்களுக்கு பாயிண்ட்டாக வந்து நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சரியா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு தமிழ் அண்ட்ராஸ் அகாடமி. நாம் இன்றைக்கி வந்து விஜயநகர பேரரசு அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ விஜயநகரமும் பாமணியும் சேர்த்து பார்க்கணும். அதில் நம்ம விஜயநகரம் அப்படிங்கிறது மட்டும் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னாடி இந்த டெல்லி சுல்தான்ஸ், முகலாயர், மராத்தியர் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருந்தோம். இதில் வந்து என்ன அப்படின்னா, இந்த டெல்லி சுல்தான்ஸ் அவங்களுக்கு அடுத்து கிட்டத்தட்ட அவங்களுடைய அந்த வீழ்ச்சிக்கு அப்புறம் வந்து ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா, தன்னைத்தானே சுதந்திர அரசை அறிவிச்சுக்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து பண்ணாங்க. அந்த மாதிரி அறிவிக்கப்பட்ட ஒன்று தான் இந்த விஜயநகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்த விஜயநகரம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த தென்னிந்திய பகுதிகளை, ஓகேவா, ஸோ இதில் பாதி பகுதிகளை, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா அந்த மாதிரி பகுதிகளை, ஸோ இதில் வந்து பாதி ஆண்டுட்டு இருந்தது வந்துட்டு இந்த விஜயநகரம் தான், ஓகேவா. ஸோ இந்த விஜயநகர பேரரசுக்கு பரம எதிரியாக கருதக்கூடியவர்கள் யார் இருந்தாங்கன்னா, இவங்களுக்கு இந்த பகுதியில் ஆண்டுட்டு இருந்தவங்க, ஓகேவா. ஸோ அவங்களுக்கு பக்கத்தில் ஆண்டுட்டு இருந்த பாமணி பேரரசு தான் இந்த விஜயநகருக்கு பரம எதிரியாக வந்து இருந்தாங்க, ஓகேவா. ஸோ இவங்களுக்குள்ள என்னென்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் என்னென்ன மாதிரி வந்து ஒவ்வொரு ஜென்ரேஷன் கிரியேட் ஆகி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு, இந்த விஜயநகரம் அப்படிங்கிறது எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் உங்களுடைய ஆட்சி இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். 1336லேருந்து 1650 இந்த காலத்தில் தான் இவங்களுடைய ஆட்சிகள் வந்து இருந்திருக்கு, ஓகேவா. ஸோ வருஷத்தை பாருங்கள், 1336லேருந்து 1650 இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் இருந்திருக்கு. சரி, ஓகே. இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த விஜயநகரத்தில் யாரெல்லாம் முக்கியமானவங்க அப்படின்னு பார்க்கும்போது, இதில் எழுதியிருக்க இந்த விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள், ஓகேவா. ஸோ இவங்க சம்பந்தமாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இது போக இன்னும் இருக்கக்கூடிய அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் உங்ககிட்ட கொஸ்டினாக நான் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஆன்சர் நான் வந்து கொடுத்துருவேன், ஓகேவா. சரி, ஓகே. இதில் வந்து ஒரு சின்ன ஒரு தியரி மாதிரி, ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த விஜயநகரத்தை பொறுத்த வரையும் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணது ஒரு ரெண்டு, ஒரு எப்படி சொல்கிறது, அந்த முக்கியமான ஆள் இருக்காங்கல்ல ஸ்டார்ட் பண்ணவங்க, அந்த ஸ்டார்ட் பண்ணவங்களை பற்றி ஒரு ரெண்டு கருத்துக்கள் வந்து இருக்குது. அதில் எது உண்மை அப்படிங்கிறது தெரியாது. என்னென்ன கருத்துகள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஹரிஹரர் புக்கர், ஓகேவா, இவங்க யார் அப்படின்னா, சங்கமர் அப்படிங்கிறவரோட பையன், ஓகேவா. ஸோ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறது சங்கமர், இவர் தான். இவருடைய பையன் மொத்தம் 5 பேர், ஓகேவா. சங்கமர் அப்படிங்கிறவங்களுக்கு மொத்தம் 5 பேர் பையன்கள் இருந்திருக்காங்க. அதில் ஒரு பையன் ஹரிஹரர், ரெண்டாவது பையன் வந்து புக்கர், அதுக்கடுத்து ஒரு 3 பேர் அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லாதவங்க, ஓகேவா. ஸோ இப்படி இருக்கும்போது முதல் முதலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஹரிஹரர் அப்படிங்கிறவரும் புக்கர் அப்படிங்கிற ரெண்டு பேரும் வந்துட்டு, ரெண்டு பேரும் வேற வேறு இடத்துல வேலை பார்த்தவங்க, சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹரிஹரும் புக்கரும் இந்த ஹொய்சாலா அரசர் 3rd பல்லாளருக்கு கீழே வேலை பார்த்த நபர் அப்படின்னு ஒரு கூற்று சொல்லுது, ஓகேவா. ஸோ இந்த ஹொய்சாலாவினுடைய அரசர் 3rd பல்லாளருக்கு கீழே இவங்க வந்து வேலை பார்த்தாங்க. வேலை பார்த்துட்டு இவங்க வந்து தனியாக வந்து ஒரு சுயராஜ்யம் அப்படிங்கிறத ஆரம்பித்து சுதந்திரமாக அறிவிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு கருத்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே டெல்லி சுல்தான்ஸ் இருந்தாங்கல்ல, அங்கு இருந்த அந்த சுல்தான்ஸ் அந்த சுல்தானுக்கு கீழே வந்து வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற விஷயமும் ஒரு கருத்து வந்து சொல்லுது, ஓகேவா. ஸோ அந்த டெல்லி சுல்தானுக்கு கீழே வேலை பார்த்தாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்லுது. இதில் எது உண்மை அப்படிங்கிற விஷயங்கள் தெரியாது, ஏன்னா அந்த அளவுக்கான சான்றுகள் கிடைக்கல அப்படின்னும் அவங்க வந்து சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ இந்த டெல்லி சுல்தானுக்கு கீழே வேலை பார்த்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இவங்க வந்து தென்னிந்தியாவில், ஓகேவா, ஸோ இந்த சவுத் இந்தியாவில் வந்து கிளர்ச்சிகள் அதிகமாக இருக்குது, அதை நீங்கள் அடக்கிறதுக்காக போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹரிஹரரையும் புக்கரையும் அனுப்பி விட்டுருந்தாங்க. அவங்க வந்து சால்வ் பண்ணிவிட்டு அவங்க வந்து அவங்களை வந்து சுயராஜ்யமாக அனுப்பிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அனுப்பி விட்டுருந்தாங்க, இவங்க வந்து பிரச்சனை சரி பண்ணிவிட்டு இவங்களுடைய ஆதிக்கத்தை காட்டும்போது அங்கே டெல்லி சுல்தான்ஸ் படிப்படியாக அளவு குறைஞ்சிட்டு இருக்கும்போது இது நான் பெரியவன் அப்படின்னு இவங்க வந்து காட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் எது உண்மை அப்படிங்கிறது தெரியல. நம்மளுடைய புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட் இது தான், ஹொய்சாலா அரசர் 3rd பல்லாளருக்கு கீழே வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ வரலாறுனா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் அதையும் நான் சொன்னேன்.
இப்போ இவங்களுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்தவங்க. ஸோ இவங்களுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்தா என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த வித்யாரண்யா ஓகேவா, ஸோ வித்யாரண்யர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துறவி ஓகேவா, ஸோ ஒரு துறவி இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நீங்க நம்ம வந்து இங்க இவங்க என்ன அப்படின்னா, அதுல இன்னொரு சாரி சொல்ல மறந்துட்டேன், இந்த டெல்லி சுல்தான்ஸ் மாறினாங்கல்ல, இவர் வந்து முஸ்லீமை மாறியிருப்பாரு, மறுபடியும் இங்க வந்து ஹிந்துவா மாறுவாரு அப்படிங்கிற சில விஷயங்கள் நிறைய சொல்லியிருப்பாங்க, மத மாற்றங்கள் மாறியிருப்பாரு அப்படிங்கிற விஷயங்கள் ஓகேவா. சரி ஓகே, இப்போ இந்த வித்யாரண்யர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், இவர் வந்து ஒரு துறவி, இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஹரிஹரரும் புக்கர்கிட்டையும் நீங்க எதுக்கு அவங்களுக்கு அடிமையா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சில நிறைய வந்து சொல்லி, இவங்களை வந்து நீ வந்து விஜயநகரம் வந்து இந்த மாதிரி ஒரு பேரரசை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆரம்ப காலத்தில் இந்த அரசு வந்து ஸ்டார்ட் ஆகும்போது ஒவ்வொரு குறுநில மன்னர்கள் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தது ஓகேவா, குறுநில மன்னர்கள். இதுல இந்த வித்யாரண்யா அப்படிங்கிறது துறவி, இவரினுடைய தம்பி வந்து சாய்னா சொல்றாங்க ஓகேவா, சாய்னா அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தது, அதாவது நம்மளுடைய புத்தகத்தில் வித்யாரண்யா மட்டும் கொடுத்துருப்பாங்க, சாய்னாங்கிறது அடிஷனல் பாயிண்ட்ஸ் ஓகேவா. ஸோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த ஹரிஹரருக்கும் புக்கருக்கும் ஹெல்ப் பண்ணி துங்கபத்ரா நதிக்கரையில் விஜயநகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரம் அப்படிங்கிறத தலைமையகமாக வச்சு, இப்போ ஹம்பி, இப்போ நவ் பிளேசஸ் அந்த பேர் வந்து ஹம்பி ஓகேவா, அந்த இடத்த தலைமையகமாக வச்சு இவங்க வந்து ஒரு அரசை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பையன் முன்னாடியே சொன்ன மாதிரி அஞ்சு பேர், அண்ணன் தம்பி அஞ்சு பேர் ஆளுகோவரதிக்கும் போர் புரிஞ்சு போகிறானுங்க, எல்லாத்தையும் வின் பண்ணிட்டு வந்து பேரரசை கூட்டுறானுங்க ஓகேவா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இந்த விஜயநகர பேரரசு அப்படிங்கிறத ஒன்று வந்து இந்த 1336 வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்ட் ஆகிடுச்சு விஜயநகரம் அப்படிங்கிறது தென்னிந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு அரசாக இருந்திருக்கு ஓகேவா. இப்போ வந்து இந்த விஜயநகரத்துக்கு வெற்றியின் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய இடம் ஹம்பி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் முடிஞ்சதா. ஸோ இவங்க எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து பாயிண்ட் முடிஞ்சதா. ஸோ இந்த இவங்களுடைய அரசியல் வந்து எப்படி இருந்திருக்கு அரசமைப்புங்கிறது. ஸோ மொத்தமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வம்சங்கள் நம்ம டெல்லி சுல்தான்ஸில் பார்த்தோம்ல, அதே மாதிரி ஒரு 4 வம்சங்கள் வந்து ஆண்டுட்ருக்காங்களாமா. அது என்னென்ன வம்சம் அப்படின்னு பார்க்கும்போது, சங்கம வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவீடு வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சங்கம வம்சம் அப்படிங்கிறது இவர் இருக்கார்ல, இவரினுடைய பேரை அடிப்படையாக வச்சு இந்த வம்சம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. இதில் ரொம்ப முக்கியமானவங்க யார் அப்படின்னா, ஹரிஹரர், புக்கர், தேவராயர், கிருஷ்ண தேவராயர், ராமராயர். ஸோ இவங்க தான் நம்ம வந்து இந்த ஆள்கள் பற்றி தான் சில முக்கியமான விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. இவங்க போக இருக்கக்கூடியது அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இல்லை, அதை நான் உங்களுக்கு வினாக்களில் கேட்கும்போது உங்களுக்கு நான் அதை வந்து நான் சொல்கிறேன். சரி, எதுக்காக இவங்களை மட்டும் பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த முதலாம் ஹரிஹரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் முதலாக 1336 விஜயநகர பேரரசை ஸ்டார்ட் பண்ணவர். அவருக்கு அடுத்து அரசமைக்கு அந்த அரசு பொறுப்புக்கு வந்தவர் முதலாம் புக்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், 1356 வந்திருந்தார். இந்த தேவராயன் ஒன்று, இவர் எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, இந்த விஜயநகரமாக இருக்கட்டும், பாமினியாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய ஒரு வீக்னஸ் இருந்திருக்கு ஓகேவா. ஸோ இதில் எல்லாருக்கும் சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட சில அரசர்களுக்கு ஒரு பெரிய வீக்னஸ் இருந்திருக்கு. அதாவது சிற்றின்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மது, மாது, சூது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நிறையா வந்து அடிக்ட் ஆகிட்டு அதனாலேயே இவங்களுடைய ஆட்சி பொறுப்புகளை நிறையா வந்து இழந்திருக்கதா சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இதில் இந்த தேவராயன் இருக்கார்ல, ஸோ தேவராயன் ஒன்று, இவர் விஜயநகர பேரரசு சரியா. ஸோ இவரினுடைய இந்த ஆட்சி காலமும் இந்த பெரோஷா பாமினி இவருடைய ஆட்சி காலமும் கிட்டத்தட்ட சேம், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், ஒரே வருஷத்தில் தான் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் இருக்கார்ல தேவராயன் ஒன்று, இவர் ஒரு பெரிய ஒரு வீக்னஸ் இருந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சின்ன ஒரு இளம் பெண் மேலே வந்து ஆசைப்பட்டு அந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து நிறையா வந்து பிரச்சனை பண்ணியிருக்காரு. அந்த டைமில் அதை ஒத்துக்க முடியாது அப்படின்ற பட்சம் போகும்போது ஒரு சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாத்தையுமே தீ வச்சு கொளுத்திறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம். அந்த டைமில் அவருக்கு வந்து பேர் கொஞ்சம் டவுனாக இருக்குது. ஸோ கொஞ்சம் எதிரிகள் கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் போகும்ல. அந்த டைமை இவர் நம்மால் என்ன பண்ணிக்கிறாரு, பெரோஷா அப்படின்னு சொல்லக்கூடிய இவர், பெரோஷா பாமினி அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் அந்த டைம் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இவரை வந்து போரிட்டு வின் பண்ணுறாரு. ஸோ அந்த வின் பண்ணும்போது ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒன்று வந்து கையெழுத்து போடுவாங்க. அது சின்ன ஒரு ஒப்பந்தம்லாம் கிடையாது, ஒரு பெரிய ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன ஒப்பந்தம் அப்படின்னு பார்க்கும்போது, நாட்டில் இருக்கக்கூடிய பல செல்வங்களை கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் இவரினுடைய பெண் மகளை இவருக்கு திருமணம் பண்ணி கொடுக்கணும். திருமணம் பண்ணி கொடுக்கறது அவ்வளோ பெரிய இதுவா அப்படின்னு கேட்கலாம்.
ஸோ இவரும் சாதாரண ஆள் கிடையாது. ஸோ பெரிய ஒரு வில்லங்கமான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி சில விஷயம்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவரை பற்றி நம்ம பாமணியில் பார்க்கலாம். சரியா, இவரை பற்றி பார்க்கும்போது நம்ம பாமணி பேரரசில் பார்க்கலாம். ஜஸ்ட்டு இதை மட்டும் இப்போ மட்டும் பார்த்துக்கலாம். சரியா, ஸோ இப்போ இந்த தேவராயன் ஒன்று, இதுக்கடுத்து ஒவ்வொரு ஆளும் ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. அந்தளவுக்கு நிறையா வந்து வரிசையாக இருக்கும். ஸோ அதில் அந்தளவுக்குலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒரு 15-20 பேர் வரைக்கும் வந்திருப்பாங்க ஒவ்வொரு ஆளாக. ஸோ ஓகேவா, சரி, இதுக்கடுத்து முக்கியமாக வந்தவங்க இந்த துலுவ வம்சத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ண தேவராயர். இவர் ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஆள் அப்படின்னு சில சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த கிருஷ்ண தேவராயர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆள். இந்த விஜயநகரம்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு பெரிய ஒரு போர் திறமை கொண்டவர். ஸோ ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி விஷயமே இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. நிறையா சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருப்பாங்க, விவசாய சீர்திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி என்னென்ன நல்லது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பார். ஓகேவா, சரி, இவரை பற்றினா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு தான் இது. ஸோ இந்த கிருஷ்ண தேவராய முழு நிறைவான அரசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன். சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன், முழு நிறைவான அரசர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்கலாம். ஸோ கிருஷ்ண தேவராயர் அப்படிங்கிறதா, இவர் வந்து 1510, 1512, 1523 இந்த மூணு வருஷத்துலையும், 1510 வந்து சிவசமுத்திரத்தை வந்து வின் பண்ணியிருந்தார், 1512 வந்து ரைச்சூரை வின் பண்ணியிருந்தார், 1523 வாரங்கல் ஒடிசாவை வின் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவரினுடைய அரசவையில் அஷ்டதிகஜங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 8 பேர் இருப்பாங்கள்ல, 8 நபர்கள் அவங்க இருந்தாங்க. ஸோ தென்னாலிராமன் இன்க்ளூடிங். ஓகேவா, ஸோ அது மட்டும் இல்லாமல் விட்டலசாமி கோயில் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ இவர் வந்து கட்டினது தான். அதில் என்ன இந்த விட்டலசாமி கோயில் அப்படிங்கிற மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒரு பில்லரை தட்டும்போது சரிகம அப்படின்னு சொல்லக்கூடிய சவுண்ட்லாம் கேட்கும், இசைகள் வந்து நம்ம ஹெவியாக இருக்கும். அப்படி பில்லர் தட்டும்போது என்னென்ன இசைகள் வரணும் அப்படிங்கிற மாதிரி இசைகள் வந்து ரொம்ப அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தூண், ஒரு தூணில் தட்டும்போது அப்படி வரும்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அது வந்து சரிகம தூண் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி இசை தூண் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் சொல்லுவாங்க. இதுவும் பாயிண்ட்டு, முக்கியமான பாயிண்ட்டு தான். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கேட்டு இது யார் அப்படின்னு சொல்லி கூட க்வெஸ்சன் கேட்கலாம். இதுதான் இந்த விஜயநகரத்தில். அது போக இன்னொருத்தர் இருக்காரா, ஸோ ராமராயர், இவர் வந்து இது ஒன்று புரிஞ்சாரு, தலைக்கோட்டை போர் 1765. ஸோ இந்த என்னென்னு அப்படின்னு பார்க்கும்போது 1765 தலைக்கோட்டை போர். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த விஜயநகரம் அப்படிங்கிறதுல இவங்க ஆண்டுகிட்டு இருந்த பகுதியில் பல இழப்புகளை கொடுத்தது இந்த போர் தான். ஓகேவா, ஸோ எக்கச்சக்கமான நபர்கள் வந்து இறந்தது இந்த தலைக்கோட்டை போரில், வந்து பல பேர் வந்து இறந்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் இவங்கள இருக்கக்கூடியது. ஸோ சங்கம வம்சம், சால வம்சம், துரு வம்சம், அரவிடு வம்சம், இந்த நாலு வம்சத்தோடு அப்படிங்கிறது எண்டாகும். ஓகேவா, ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது எப்படி சொல்றது, உங்க முன்னாடி வந்து ஒவ்வொரு பிளேஸ கொஞ்சம் கொஞ்சமா பிளேஸ், ஒரு ஆரம்பத்துல ஒரு குறுநில மன்னரா இருந்துட்டு, ஸோ மதுரையா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேஸா, ஸோ தெற்கு ராமேஸ்வரம் வரைக்கும் ஃபுல்லா வந்து கவர் பண்றது, இங்கிட்டு அரபிக்கடல் வங்கக்கடல் ஃபுல்ல ஏரியாவும் அந்த ஏரியா ஃபுல்லா கவர் பண்ணி தமிழ்நாட்டில், தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவில் இந்த தெற்க இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளையுமே இவங்க வந்து முழுக்க முழுக்க இவங்களுடைய ஆட்சி பொறுப்புக்குள்ள வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அந்த அளவுக்கு நிறையா வந்து விஷயங்கள் பண்ணி தான் இவங்களுடைய போராட்டங்கள் வின் பண்ணிச்சு. ஓகேவா, ஸோ இவங்களுக்கு இப்போ நம்ம பார்த்துருக்கு இவங்க தான் முக்கியமானவங்க. இதுக்கு இடையில இருக்கிறவங்களும் சரி, இதுக்கு அடுத்து இருக்கவங்களும் சரி, அந்த அளவுக்கு போர் திறமையோ இல்லை அந்த அளவுக்கு வல்லமை வாய்ந்தவங்களும் கிடையாது. ஓகேவா, ஸோ அதனால இந்த வம்சம் அப்படிங்கிறது ரொம்ப வருஷத்துல இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 300 இருந்துச்சு, 1300 650 வரைக்கும். ஓகேவா, ஸோ ஒரு 300 இருந்தது. இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த பாமணி பேரரசு அப்படிங்கிறது 200 இருந்தது. ஓகேவா, ஸோ பாமணி பேரரசு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 50-60 முன்னாடி தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, விஜயநகரம் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் இந்த பாமணி பேரரசில், சாரி விஜயநகர பேரரசில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். சரியா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய நண்பர்கள் எல்லாத்துக்கும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓகேவா, மறக்காமல் நம்மளுடைய தமிழன்ராஜ் அகாடமியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பாமினி பேரரசில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஓகேவா, தேங்க்யூ. வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி வந்து லாஸ்ட்டாக பார்த்த வீடியோட கண்டினியூஸாக பாமணி பேரரசு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய தமிழன்ராஜ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்த நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ ஓகே, வாங்க சப்ஜெக்ட்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பாமணி பேரரசு. ஓகேவா,
இதுக்கு முன்னாடி விஜயநகர பேரரசு அப்படின்னு ஒன்று பார்த்துருந்தோம். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய அந்த வரலாறுல என்னென்ன பார்த்துருந்தோம்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஆரம்பித்து குப்த பேரரசாக இருக்கட்டும், டெல்லி சுல்தான்ஸாக இருக்கட்டும், முகலாயராக இருக்கட்டும், மராத்தியராக இருக்கட்டும், இதில் இந்த டெல்லி சுல்தான், முகலாயர், விஜயநகரம், பாமினி, இது நாளுக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி காலம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லலாம். சரியா? ஸோ அது எப்படி அப்படிங்கிறதான் இப்போ ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷனை பார்த்துட்டு தான் நம்ம வந்து பாமினி பேரரசுக்குள்ளே வந்து நம்ம போகிறோம். சரியா? ஸோ அந்த பாமினி பேரரசு ஹசன் கங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாரு. ஸோ லான்ச் பண்ணியிருக்க மாதிரி, ஓகேவா, அவர் தான் வந்து ஹெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த நம்மளுடைய இந்திய வரலாறுல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக இந்த பாமினி பேரரசு இது வந்து ஸ்டார்ட் ஆனது எப்போ அப்படின்னு பார்க்கும்போது 1347, ஓகேவா? ஸோ இந்த 1347 இந்த வருஷத்தில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இந்த வருஷத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள் நடந்திருக்கும், அதை அடிப்படையாக வச்சு தான் இந்த பாமினி பேரரசு அப்படிங்கிறது வந்திருக்கும். சரியா? ஸோ ஓகே, இதுக்கு முன்னாடி விஜயநகரத்தில் ஜஸ்ட் அதை மட்டும் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்க மாட்டோம். அதுக்கு காரணம் இதில் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான். சரியா? ஸோ ஓகே, இந்த 14th century இந்தியா, தென்னிந்திய பகுதி, ஏன்னா விஜயநகர பேரரசாக இருக்கட்டும், பாமினி பேரரசாக இருக்கட்டும், அதிகபட்சமாக தென்னிந்தியாவில் தான் அவங்களுடைய ஆதிக்கம் வந்து இருந்தது. கரெக்டா? ஸோ இப்போ இந்த பாமினியை பார்க்கும்போது இவங்க ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில காலத்திற்கு முன்னாடி தென்னிந்தியாவில் எந்த மாதிரி வந்து ஆட்சிகள் நடந்துட்டு இருந்தது, யார் ஆண்டுட்டு இருந்தாங்க, எந்த இனத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா இந்த 1304 1304 இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம வந்து டெல்லி சுல்தான்ஸில் பார்த்துருப்போம், அலாவுதீன் கில்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், ஓகேவா? ஸோ இந்த அலாவுதீன் கில்ஜி ஆண்டுட்டு இருக்குது நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவர் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னு பார்க்கும்போது, மாலிகாபூர் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னோட படைத்தளபதிகளை இங்கே டெல்லியில் இருந்து, டாப்பில் டெல்லி இருக்குங்கள, ஸோ இங்கே டெல்லியில் இருந்து தென்னிந்தியாவை நோக்கி நீங்கள் படையெடுக்கிறதுக்காக அனுப்புகிறாரு. ஓகேவா? அலாவுதீன் கில்ஜி 1304 இந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ள மாலிகாபூர் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னோட படைத்தளபதியை தென்னிந்தியாவை நோக்கி நீ வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளர்ச்சிகளை ஒடுக்கிறதுக்காகவும், பிளஸ் அங்கே வந்து தன்னுடைய ராஜ்யத்தை வந்து அதிகரிச்சுக்கிறதுக்காகவும் மாலிகாபூரை வந்து அனுப்பி வைக்கிறாரு. இந்த மாலிகாபூர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது உள்ளே வந்து பல இடங்களை வின் பண்ணுறாரு. அந்த பல இடங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இவர் அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த தென்னிந்திய பகுதியில் ஆண்டுட்டு இருந்தவங்க தான் இந்த நாலு முக்கியமான ஒரு நாலு நபர்கள். ஸோ மதுரையை ஆண்டுட்டு இருந்த பாண்டியர்கள், ஓகேவா? ஸோ மதுரையை ஆண்டுட்டு இருந்தது பாண்டியர்கள், தேவகிரி ஆண்டுட்டு இருந்தது யாதவர்கள், ஓகேவா? ஸோ இங்கே இருக்கும் இந்த பாயிண்ட்டு, தேவகிரி அப்படின்னு ஒரு பாட்டு, இந்த தேவகிரி தான் தௌலதாபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பேரை மாறி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது இருக்கிறதுக்கப்புறம் சொல்கிறேன். ஸோ இந்த தேவகிரி ஆண்டிட்டு இருந்த யாதவர்கள், வாரங்கல் ஆண்டிட்டு இருந்த காகத்தியர்கள், துவாரகை ஆண்டிட்டு இருந்த கொய்சாலர்கள், ஓகேவா? ஸோ இந்த நாலு பேரும் முக்கியமான நபர்கள். இந்த நாலு பேரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த மாலிகாபூர் வந்து தோற்கடிக்கிறாரு. ஓகேவா? இந்த நாலு பேரையும் தோற்கடிச்சுட்டு இந்த நாலு இடத்துலையும் முஸ்லீம் ராஜ்யத்தை கொண்டு வராரு. ஓகேவா? ஸோ முஸ்லீம் ராஜ்யத்தை நிலைநாட்டிட்டு போகிறாரு இந்த நாலு இடத்துலையும் மாலிகாபூர். அந்த மாலிகாபூர் அவங்களுக்கு தேவையான சில நபர்களை ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நியமனம் பண்ணிட்டு போகிறாரு. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறப்ப அதுக்கடுத்து என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா, இந்த டைம் இந்த ஒரு இடைப்பட்ட காலத்தில் இவருக்கு அடுத்து அலாவுதீன் கில்ஜிக்கு அப்புறம் இவர் வந்தவர் முகமது பின் துக்ளக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தெரியும். கரெக்டா? ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, இந்த முகமது பின் துக்ளக் அப்படின்னு பார்க்கும்போது டெல்லி ஆண்டுட்டு இருந்தவங்க தான், இன்னும் பாமினி பேரரசுக்குள்ளே போகலை. ஓகேவா? ஸோ அந்த முகமது பின் துக்ளக் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டெல்லியிலிருந்து தன்னுடைய தலைநகரை, ஏன்னா இந்த ஏரியாவும் கவர் பண்ணிட்டாரு, இந்த ஏரியாவும் கவர் பண்ணிட்டார் அப்படின்போது இந்த தேவகிரிக்கு தன்னுடைய தலைநகரை இங்கேருந்து இங்கே கொண்டு வர்றாரு. கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் தேவகிரிக்கு பேரை மாற்றுறாரு, தௌலதாபாத் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றுறாரு. யார்? முகமது பின் துக்ளக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து தேவகிரிக்கு பேரை தௌலதாபாத் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு தன்னோட தலைநகரம் முழுக்க முழுக்க அங்கே என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கோ அதே மாதிரி இங்கே கொண்டு வர்றாரு. சரியா? ஸோ இதில் பல தோல்விகள் நடந்திருக்கும். அது என்ன தோல்விகள் அப்படின்னு பார்க்கும்போது, மக்கள் இங்கே இருந்து இங்கே வரைக்கும் நடந்து தான் வரணும், மக்களை ஒன்றும் ஃப்ளைட்டு கொண்டுலாம் வரமாட்டாங்க. சரியா? ஸோ அப்படி நடந்து வரும்போது பல போராட்டங்கள், பல மலைகள் கடந்து வரணும், ஆறுகள் கடந்து வரணும். ஸோ அங்கே இருக்கும்போது நிறைய மரணங்கள் வந்து நடந்துச்சு. ஸோ அதனால் இதை வந்து ஒரு காமெடி மன்னனாக கூட இந்த முகமது மின் துக்ளக் வந்து சொல்லுவாங்க. ஸோ மறுபடியும் இந்த தௌலதாபாத்தில் இருந்து இங்கே ஒன்றும் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டெல்லிக்கு போயிடுவார். ஸோ இங்கே டெல்லிக்கு
போனதுக்கப்புறம் அவங்களுடைய ராஜ்யம் எல்லாமே டெல்லியை ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி தான் இருக்க முடியும். சவுத் இந்தியன்ல இருக்கக்கூடியது அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த சவுத் இந்தியன்ல இவங்க நியமனம் பண்ணிட்டு போயிருக்கக்கூடிய அந்த படைத்தளபதிகள் எல்லாமே நான் தான் கெத்து, நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆதிக்கத்தை மேலே கொண்டு வருவாங்க. சரியா, ஒவ்வொருத்தவங்களும் அவங்க அவங்க தன்னுடைய ராஜ்யத்தை நான் தான் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய சுதந்திரத்தை அறிவிச்சுக்குப்பாங்க. அப்படி அறிவிக்கப்பட்டதுதான் 1333 முதல் முதலாக மதுரையில மதுரை சுல்தானியம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை ஆட்சி பொறுப்பு வகிச்சுட்டு இருந்தா 333 முதல் முதலாக அவர் தான் சுதந்திரத்தை அறிவிச்சிருப்பாரு 1333. இவருக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னாக்கும் 1336 இந்த துவாரகை பகுதியில் இருக்கக்கூடிய ஹொய்சாலருக்கு கீழே இருக்கக்கூடிய அவங்க விஜயநகர பேரரசு ஹரிஹரர் புக்கர், இதுக்கு முன்னாடி பார்த்தோமா அந்த ஹரிஹரரும் புக்கரும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க சுதந்திரத்தை அறிவிச்சுப்பாங்க. அந்த சுதந்திரம் தான் விஜயநகர பேரரசு. சரியா, அவங்க விஜயநகர பேரரசு. நம்ம பார்த்த விஷயம், நம்மளுடைய புத்தகத்துல இந்த ஹொய்சாலருக்கு கீழே வேலை பார்த்தவங்க தான் அப்படின்னு ஹரிஹரர் புக்கரை வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது, இவங்க டெல்லி சுல்தான்ஸ் கீழே, அவங்களுக்கு கீழே, ஓகேவா, அந்த சுல்தானியருக்கு கீழே வேலை பார்த்தவங்க தான் ஹரிஹரர் புக்கர் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ரெண்டு எது உண்மை எது போய் அப்படிங்கிறது தெரியாதுன்னு சொல்லியிருந்தேன். நம்மளுடைய புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடியது இந்த ஹொய்சாலர்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறதுனால கேள்விகள் கேட்டால் இந்த ஹொய்சாலர்கள் தான் நம்ம சூஸ் பண்ண வேற வழி இல்லை. சரியா, சரி, ஓகே. இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த யாதவர்கள், தேவகிரியை ஆண்டிட்டுக்கூடிய அந்த யாதவர்கள் இருந்தாங்க, அவங்கள க்ளோஸ் பண்ணிட்டு இந்த முஸ்லீம் பேரரசு இருக்கும்போது ஜாபர் கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் 1345 தன்னோட சுதந்திரத்தை இங்கே வச்சு அறிவிச்சுக்கிறாரு, தேவகிரியில தன்னோட சுதந்திரத்தை அறிவிச்சுக்கிறாரு. சரியா, ஸோ இதை அடிப்படையாக வச்சுதான் 1347 வருஷம் பாமினி பேரரசு இந்த தேவகிரியை மையமாக வச்சு வருது. சரியா, பாமினி பேரரசு 1347 இவர்களுடைய சுதந்திரத்தை அறிவிச்சுக்கிறாங்க. சரியா, ஸோ இந்த மாதிரி தான் பாமினி பேரரசு தன்னுடைய ராஜ்யத்தை வெளியே வந்து கொண்டு வருது. இப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. சரியா, இதில் இந்த பாமினி பேரரசு எப்படி இருக்கும்னா, ஸோ இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல்லா ஏரியாவும் கிட்டத்தட்ட தக்காணம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஓகேவா, தக்காணம், தக்காண பகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஸ்டின், தக்காண பகுதி ஆண்டவர்கள் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் பாமினி பேரரசை நம்ம சொல்லணும். சரியா, ஸோ இப்போ இதில் சொல்ல வேண்டிய விஷயம் முடிஞ்சா, ஸோ இந்த விஷயங்கள்லாம் இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸு. ஓகேவா, இதில் இந்த பாமினி பேரரசு இருக்குல்ல, இவங்க பாமினி மன்னர்கள் இருக்காங்கல்ல, ஸோ இங்கே இதில் இருந்து இதுக்கு அடுத்து தான் வந்து பாமினி பேரரசை தோற்றுவிக்கிறாங்க. தோற்றுவிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க இவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, அந்த அடையாளம் தான் இது, பாரசீக ஷா வம்சம் அல்லது ஷியா மரபு அப்படின்னு. பாரசீக வம்சத்தை சேர்ந்த ஷா பிரிவை சேர்ந்தவங்க தான் நாங்கள் அப்படிங்கிற மாதிரியும், இல்லாட்டி ஷியா மரபை சேர்ந்தவங்க தான் நாங்கள் அப்படின்னு தன்னை வந்து ஒரு அறிமுகம் செய்வாங்கல்ல, நாங்கள் தான் இங்கே இது அப்படிங்கிறது மாதிரி. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஆப்கானிஸ்தர்னா நான் இது, அங்கே ஆப்கானிஸ்தர், நாங்கள் துருக்கியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டாங்க, ஒவ்வொரு வம்சத்தை சொல்லி அடையாளப்படுத்திக்கிட்டாங்கல்ல, அதே மாதிரி இந்த பாமினி மன்னர்களும் இந்த மாதிரி தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதில் பார்த்த பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடைப்பட்ட காலத்தில் அலாவுதீன் கில்ஜி, ஓகேவா, ஸோ அந்த டெல்லியை ஆண்டுட்டு இருந்த அலாவுதீன் கில்ஜி, அவர் வந்து தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய சில கிளர்ச்சிகளை அடைக்கிறதுக்காகவும் ப்ளஸ் அந்த இடத்த தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வரதுக்காகவும் அவருடைய படை தளபதியாக இருக்கக்கூடிய மாலிகாபுர 1304 இந்த இடைப்பட்ட காலத்தில் உள்ள அனுப்புகிறாரு. அந்த இடைப்பட்ட காலத்தில் தென்னிந்திய பகுதி ஆண்டுட்டு இருந்த 4 வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அவர்களுடைய படை தளபதிகளையும் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களை நியமனம் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இதுக்கு அடுத்து ஆட்சிக்கு வந்த முகமது பின் துக்ளக் வந்து மாறி இங்கே பல தோல்விகள் காரணமாக டெல்லிக்கு போனதுக்கு அப்புறம் இதுல அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு காரணத்தினால இங்க ஆண்டுட்டு இருந்த சில குறுநில மன்னர்களா இருக்கட்டும், சில பேரரசுகளா இருக்கட்டும், அவங்க எல்லாமே தன்னைத்தான ஒரு சுதந்திர அரசா அறிவிச்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட ஒண்ணுதான் விஜயநகர பேரரசு, இன்னொன்னு தான் பாமினி பேரரசு, இன்னொன்னு மதுரை சுல்தானியம். சரியா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த பேரரசு அப்படிங்கிறது ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, ஸோ இது தெளிவாக முடிஞ்சதா? ஸோ இந்த பேரரசு 1347 பாமினி பேரரசு அப்படிங்கிறது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது யார் ஸ்டார்ட் பண்ணாங்க? அந்த பாமினி பேரரசில் கிட்டத்தட்ட 18 அரசர்கள் வந்து இருப்பாங்க. ஓகேவா, ஸோ பாமினி பேரரசுன்னு எடுத்துக்கிட்டால் 18 அரசர்கள் இருப்பாங்க. இந்த 18 அரசர்களும் நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் கிடையாது, மொத்தமாக ஒரு 6 இருக்காங்க. சரியா, ஸோ இந்த 6 மட்டும் பற்றி தான் நம்ம இந்த இதுக்கு அடுத்து இருக்குல்ல, நம்ம வந்து அந்த 6 பற்றி இவங்க அவங்க என்னென்ன பண்ணாங்க, அவங்களுடைய ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியா, ஸோ இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லைல்ல, ஸோ இதை எரேஸ் பண்ணிடலாம்ல. ஸோ ஓகேவா, ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க, இந்த 6 என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6 வந்து இருக்குது. ஸோ இந்த 6 தான் நமக்கு வந்து இந்த பாமினி பேரரசுன்னு எடுத்துக்கிட்டால் மிக கொஞ்சம் முக்கியமான ஒரு அரசர்கள் அப்படின்னு சொல்லலாம்.
சரியா? ஸோ இது போக இன்னும் இருக்காங்க, மொத்தம் 18 பேர். ஸோ இந்த 18 பேரும் நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது மாதிரி அவசியம் கிடையாது. இந்த 6 பேர் தான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ்னு சொல்லலாம். சரியா? ஸோ இந்த 6 பேர் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ முதலாக எடுத்து வந்து இந்த பாமணி பேரரசு ஸ்டார்ட் பண்ணவர் ஹசன் தங்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவருக்கு இன்னொரு பேருன்னு சொல்லுவாங்க, அதாவது இவருடைய ஒரிஜினல் பேர்னா இதான் சொல்லுவாங்க, அலாவுதீன் பாமன் ஷா அப்படிங்கிறது தான் ஒரிஜினல் பேர். ஹசன் தங்குன்னு சொல்லக்கூடிய இன்னொரு பேரும் அவருக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறத நமக்கு வந்து தெளிவாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அலாவுதீன் பாமன் ஷா என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம், இல்லாட்டி ஹசன் கங்கு என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்கலாம், இல்லை அலாவுதீன் பாமன் ஷாவினுடைய மற்றொரு பெயர் என்ன அப்படிங்கிற மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கலாம். எப்படி கேட்டாலும் நமக்கு வந்து ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ இவர் தான் வந்து 1347 முதல் முதலாக பாமணி பேரரசு அப்படிங்கிறத ஒன்று வந்து தொடர் வைக்கிறாரு. சரியா? ஸோ இவர் என்னென்ன வேலைகள் பண்ணியிருக்காரு, இவருடைய முக்கியமான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தேவகிரியிலிருந்து தன்னுடைய தலைநகரை குல்பர்காவுக்கு மாத்துறாரு. தேவகிரிங்கிறது எங்க இருந்து தெரியும்ல, ஸோ தௌலதாபாத். அந்த தௌலதாபாத்ல இருந்து தன்னுடைய தலைநகரை குல்பர்காவுக்கு மாத்துறாரு. ஸோ க்வெஸ்சன் கேட்கலாம், முதல் முதலாக தன்னுடைய தலைநகரை தேவகிரியிலிருந்து குல்பர்காவுக்கு மாற்றியவர் யார் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். அதுக்கான ஆன்சர் அலாவுதீன் பாமன் ஷா அல்லது ஹசன் கங்கு. ஓகேவா? ஸோ இவர் வந்து மாத்திட்டாரு. இது போக இவர் வேற என்ன பண்ணாரு அப்படின்னு பார்க்கும்போது, இவர் தன்னை 2nd Alexander அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி பெயர் சூட்டி தன்னுடைய நாணயத்தில், அவர் வெளியிடக்கூடிய அந்த நாணயத்தில் 2nd Alexander அப்படின்ற மாதிரி பெயர் சூட்டி நாணயத்தை வெளியிட்டாரு. ஓகேவா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். தென் அதுக்கடுத்து இவர் வந்து தராப்புகள் அப்படின்னா என்னன்னா, இவருடைய அரசியல் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, மக்களை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவை வந்து பிரிக்கிறார். மொத்தம் ஒரு 4 மாநிலங்களா பிரிக்கிறாரு. அந்த மாநிலத்தை தான் தராப்புகள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? மாநிலத்தை தராப்புகள்னு சொல்றாங்க. அது என்னென்ன அப்படின்னா, இவர் ஆரம்பத்துல எங்க தலைநகரை வச்சிருந்தாரோ அது ஒரு மாநிலமா பிரிக்கிறாரு. ரெண்டாவது ஒன்று போனார்ல, ஸோ அது ஒரு தலைநகரை பிரிக்கிறாரு. அதாவது மாநிலமா, அதாவது தௌலதாபாத்த ஒரு மாநிலமா பிரிக்கிறாரு, தென் குல்பர்காவை ஒரு மாநிலமா பிரிக்கிறாரு, பிடர் பிரார் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒரு மாநிலங்களை பிரிக்கிறாரு. 4 மாநிலங்களை பிரித்து அதுக்கேற்ற மாதிரி அங்கே பெரிய பெரிய ஹெட் மாதிரி வச்சு அது மூலமாக தனக்கு தேவையானதை எடுத்துக்கிறாரு, மக்களுக்கு தேவையானதை கொடுத்துக்கிறாரு. சரியா? ஸோ இந்த மாதிரி வேலை தான் இவர் வந்து பார்த்துருக்காரு. ஸோ ஓகேவா? ஸோ இவரோட முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னா இவ்வளோதான். இவரை பத்தி கேட்கணும்னா, எங்க தலைநகரை தேவகிரிலிருந்து குல்பர்கா மாத்தினது யாருன்னு கேட்கலாம், 2nd Alexander என தன்னுடைய நாணயத்தில் பொறித்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம், இல்ல தராவுகள் இவங்களுடைய இந்த பாமணி பேரரசுல இவங்களுடைய அந்த இது எப்படி இருந்தது, அவங்களுடைய அந்த இட ஒதுக்கீடுகள் எப்படி இருந்தது, ஸோ அரசியல் எந்த மாதிரி பிரிச்சு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்படி வந்து கேட்கலாம், அவங்களுடைய மாநிலங்கள் என்ன பேர என்ன அடிப்படையில் இருந்தது அப்படிங்கிற மாதிரி க்வெஸ்சன் கேட்கலாம். சரியா? ஸோ இதுதான் இவங்க இவரை பத்தி இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட். இவருக்கு அடுத்து யாரு உள்ள வந்தார் அப்படின்னு பார்க்கும்போது, முதலாம் முகமது ஷா. சரியா? ஸோ முதலாம் முகமது ஷா அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. இவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, முதலாம் புக்கர், அங்க விஜயநகர பேரரசுல புக்கர் வந்து இருந்தார்ல, ஸோ அந்த முதலாம் புக்கரை வந்து அந்த முதலாம் புக்கரை இந்த முதலாம் முகமது ஷா வந்து தோற்கடிக்கிறாரு. ஓகேவா? அந்த ஒரு விஷயம் க்வெஸ்சன்ல கேட்கலாம், முதலாம் புக்கரை தோற்கடித்த பாமணி அரசர் யார் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்கலாம். சரியா? ஸோ அது பார்த்துக்கோங்க, முதலாம் முகமது ஷா. தென் 1363 காகதிய போர் அப்படின்னு பண்றாரு. இந்த காகதிய போர் அப்படின்னா என்னன்னா, இந்த தௌலதாபாத்துக்கு கிழக்கு பக்கமாக இருந்துச்சுல, ஸோ அந்த காகத்தியர்கள் ஆண்டுட்டு இருந்த பகுதிகள் அதை வந்து மெயினாக டார்கெட் பண்ணுறாரு, அதை வந்து பிடிச்சி அதை தோற்கடிக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல வின் பண்ணதுனால அவருக்கு சில பொக்கிஷங்கள், நிறையா பணங்கள் கிடைக்கும். அது போக ரெண்டு குறிப்பிடத்தக்க ஒரு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் வந்து கிடைச்சது. அது என்னென்னா, கோல்கொண்டா கோட்டையும் நீலக்கல் சிம்மாசனமும். ஓகேவா? ஸோ இந்த கோல்கொண்டா கோட்டை அப்படிங்கிறது சின்ன விஷயங்கள் கிடையாது, அது பெரிய விஷயம். சரியா? அது மாதிரி நீலக்கல் சிம்மாசனம், விலை உயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்ட சிம்மாசனம், அதில் தான் இதுக்கு அடுத்தக்கூடிய பாமணி அரசர்களாக வந்து சிம்மாசனத்தில் அமர்ந்தாங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்லுவாங்க. அதை யார் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, பிர்தௌசின் சொல்லக்கூடிய ஷியாநாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் எழுதியிருந்தார். இந்த பிர்தௌசின்னு சொல்லக்கூடிய அவர் ஷியாநாமான்னு சொல்லக்கூடிய ஒரு நூல், இந்த நூலில் இந்த நீலக்கல் சிம்மாசனத்தை பற்றி ரொம்ப தெளிவாக வந்து கொடுத்துருக்காரு. இந்த பாமணி அரசர்கள் எல்லாமே இந்த நீலக்கல் சிம்மாசனத்தில் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் 2 மசூதிகளை குல்பர்காவில் கட்டியிருப்பாரு. ஒரு மசூதி 1367 வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாரு, ஜிம்மா மசூதி 216x16 அதனுடைய அளவு வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இந்த விஷயம்தான் இவரை பற்றி கேட்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ். தென் இவருக்கு அடுத்து 2nd முகமது ஷா அப்படிங்கிற ஒருத்தர் வந்தார். அவர் எப்படி வந்திருப்பாருன்னா,
இவரினுடைய பையனாக இருக்கக்கூடிய முராஜித் அப்படின்னு சொல்லக்கூடியவரை படுகொலை செஞ்சிருப்பாங்க. அதை அடிப்படையாக வச்சு இவருக்கு அடுத்து முராஜித் வர வேண்டியது ஆனால் இருந்தால் முகமது ஷா வந்திருப்பாரு. சரியா, இவர் வந்து ஒன்றும் பண்ணியிருப்பாரு, ஒன்றும் பண்ணியிருக்க மாதிரி இவருக்கு அடுத்து இவர் வந்தார், அவ்வளோதான். சரி, அதுக்கடுத்து பெரோஷா பாமணி, இவரும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு நபர் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். சரியா, சரி, இந்த பெரோஷா பாமணி அப்படிங்கிற என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, முக்கியமான ஒரு பாயிண்ட், முதலாம் தேவராயரை தோற்கடிச்சிருந்தார். முதலாம் தேவராயரை தோற்கடிச்சிருந்தார் இவர், முதலாம் புக்கரை தோற்கடிச்சவர் முதலாம் முகமது ஷா, முதலாம் தேவராயரை தோற்கடிச்சவர் பெரோஷா. இது கேட்கக்கூடிய குவஸ்டின். சரியா, தென் அது மட்டும் இல்லாமல் தங்கி சாப்பிட்டு படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கல்லூரிகளை அஞ்சு வந்து கட்டினார். ஓகேவா, அது ஒரு முக்கியமான விஷயம் இவரில். தென் இதுக்கடுத்து அகமது வாலிஷா, இவர் என்ன பண்ணார், குல்பர்காவில் இருந்து பிடாருக்கு மறுபடியும் தலைநகரம் மாற்றினார். ஓகேவா, இவர் பண்ண ஒரே விஷயம் குல்பர்காவில் இருந்து பிடாருக்கு தலைநகரம் மாற்றுறாரு. இவருக்கு அடுத்து வந்த முக்கியமான ஒரு நபர் மூன்றாம் முகமது ஷா. இவர் என்ன அப்படி முக்கியம்னா, நத்திங், ஒன்றுமே இல்லை. இவருக்கு கீழே இவர் நியமனம் பண்ணியிருந்த ஒரு முதலமைச்சரா இல்லை ஒரு பிரதமர் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம், அவர் தான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நபர். அப்படி அவர் என்ன பண்ணார், அவர் யாருன்னா முகமது கவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். இவருக்கு கீழே பணியாற்றினவர், அந்த ஆட்சி பொறுப்பு எல்லாத்தையுமே இவர் தான் பார்த்துக்கிட்டாரு. நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்து சொன்னார், ப்ளஸ் நல்ல நிறைய நல்லது பண்ணார் அப்படிங்கிற மாதிரி இவரை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மதரசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லைப்ரரி மாதிரி, ஓகேவா, ஸோ மதரசான்னு சொல்லக்கூடிய ஒரு லைப்ரரி மாதிரி, அந்த இதில் கிட்டத்தட்ட 3000 புத்தகங்கள், கையில் எழுதப்பட்ட புத்தகங்கள் அதுக்குள்ளே இருந்துச்சு, அதை வந்து கட்டி கொடுத்தாரு அப்படிங்கிறத இவரை வந்து சொல்லியிருப்பாங்க முகமது கவானா. அது எங்கன்னா பிடாரில் இருக்கக்கூடிய ஒன்று. இவரை பாரசீக வணிகர்னு சொல்லுவாங்க, படைத்தளபதினு சொல்லுவாங்க, இல்லை சமயத்தை பரப்ப வந்த சமய குருன்னு சொல்லுவாங்க இவரை பற்றி. ஓகேவா, ஸோ இந்த விஷயங்கள்லாம் இவரை பற்றி இருக்கக்கூடிய இந்த பாமணி பரிசில் இருக்கக்கூடிய ஆறு நபர்களை பற்றி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே. சரியா, ஸோ இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். சரி, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த மூன்றாம் முகமது ஷாவுக்கு அப்புறம் யாரும் சொல்லிக்கிற அளவுக்கு ஆட்கள் இல்லை, யாரும் சொல்லிக்கிற அளவுக்கு ஆட்கள் இல்லை. இந்த 1526 பாமணி பேரரசு உடைய ஆரம்பிக்குது. ஓகேவா, அதாவது முழுக்க முழுக்க இல்லாமல் இல்லை, உடைய ஆரம்பிக்குது. ஓகேவா, ஸோ பாமணி பேரரசுன்னு சொல்கிறது உடைய ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் அஞ்சு பகுதிகளை பிரியும். ஓகேவா, அஞ்சு பகுதிகளை பிரியும். இந்த அஞ்சு நபர்களையும் சேர்ந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த அஞ்சு நபர்களும் சேர்ந்து தக்கான அரசர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அஞ்சு தான் பிரியும், அவங்க அஞ்சையும் சேர்ந்து தக்கான அரசர்கள் சொல்லுவாங்க. சரியா, ஸோ இந்த அஞ்சு இது எப்படி பெரியது, இந்த 1526 அப்புறம் பாமணி இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா, ஸோ பாமணிங்கிறது இவங்களோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த தக்கான அரசுகள் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து, இந்த அஞ்சு இது எப்படி பெரியது, இந்த பாமணியோட வீழ்ச்சிக்கு அப்புறம் இதை அடிப்படையாக வச்சு அஞ்சு நபர்களை எப்படி வந்து பிரியிறாங்க, அவங்க எப்படி மற்றவங்களை வந்து போட்டிடுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போது இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அஞ்சு தான் பிரிஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, ஸோ இந்த 1526 இந்த வருஷத்துக்கு அப்புறம் அந்த பாமணி வந்து உடைய ஆரம்பித்ததுக்கப்புறம் மரபுகள் மாதிரி ஒரு அஞ்சு வம்சங்கள் வந்து பிரியுது. ஓகேவா, ஸோ அந்த வம்சம் மாதிரி ஒரு மரபுகள் மாதிரி ஒரு அஞ்சு பேர் பிரிஞ்சு ஆளுக்கு ஒவ்வொரு இடத்த வந்து ஆட்சி புரிஞ்சிட்ருக்காங்க. அதில் பீஜப்புர மையமாக வச்சு ஆடிட்டு இருந்தவங்க அடில் ஷாகி வம்சத்தை சேர்ந்தவங்களும், அகமது நகர அடிப்படையாக வச்சு அதை தலைநகராக வச்சு ஆண்டுட்டு இருந்தவங்க நிஜாம் சாஹி மரபை சேர்ந்தவங்களும், கோல்குண்டா அதை மையமாக வச்சு ஆண்டுட்டு இருந்தவங்க குதுப் ஷாகி மரபை கொண்டவங்களாகவும், பிரார் பகுதி ஆண்டுட்டு இருந்தவங்க இமாம் ஷாகி மரபை கொண்டவங்களாகவும், பிடார் பகுதி ஆண்டுட்டு இருந்தவங்க பரித் ஷாகி அப்படிங்கிற மரபை சார்ந்தவங்களாகவும், ஒரு அஞ்சு மரபை சார்ந்தவங்களும் இந்த அஞ்சு பகுதிகளை வந்து ஆண்டுட்டு இருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்த அஞ்சு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அஞ்சு பேரும் காமனா தக்கான அரசுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அஞ்சு பேரும் தக்கான அரசுகள் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பேரும் மொத்தமாக சேர்ந்து 1565 வருஷம் விஜயநகரம் அவங்களை வந்து போட்டியிட போகிறாங்க. ஓகேவா, 1565 விஜயநகர பேரரசை போட்டியிட போகிறாங்க. அந்த போட்டியிடுறது தான் தலைக்கோட்டை போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த அஞ்சு பேரும் சேர்ந்து விஜயநகரத்தை போட்டியிட போகிறது தான் தலைக்கோட்டை போர்.
அந்த தலைக்கோட்டை போர் அப்படிங்கிறத ராட்சச தாங்கடியில் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பேரும் சொல்லுவாங்க அது போருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பேர் தலைக்கோட்டை பேரினுடைய மற்றொரு பெயர் என்ன அப்படிங்கிற மாதிரியும் க்வெஸ்சன் கேட்கலாம், இல்லை எந்த வருஷம் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியும் க்வெஸ்சன் கேட்கலாம். சரியா? ஸோ அது எதுவோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இந்த போரில் என்ன பண்ணாங்கன்னா, விஜயநகரத்துக்கு பேர் இழப்பை வந்து கொடுத்தாங்க. விஜயநகரத்தில் நிறையா பேர் வந்து இறந்தாங்க, பல லட்சக்கணக்கான மக்கள் அந்த மாதிரி கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இறந்தாங்க. அவ்வளோ பேருக்கு பெரிய ஒரு இழப்பீடு வந்து கொடுத்தது இந்த தலைக்கோட்டை போர். ஓகேவா? இதுக்கு காரணம் இந்த 1526 பிரிஞ்ச இந்த அஞ்சு அரசர்களும் சேர்ந்த தக்கான பேரரசு, தக்கான அரசு, பேரரசுன்னு சொல்ல முடியாது, தக்கான அரசு, அவங்க தான் இவங்களை இந்த விஜயநகரத்தை டவுன் பண்ணாங்க. ஸோ இப்படியே ஒரு குறிப்பிட்ட காலம் இவங்க ஆட்சி பிரிஞ்சுட்டு இருக்கும்போது 17th செஞ்சுரி வரும்போது முகலாயர்களால் இந்த பாமுனி அரசுகள் முழுக்க முழுக்க ஒடுக்கப்பட்டு இவங்களுடைய ஆட்சி முழுவதுமாக முடிக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ இதுதான் நடந்த விஷயங்கள். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து பாமுனி அரசு வந்துச்சு, பாமுனி அரசு போச்சு. இதுதான் முக்கியமான விஷயங்கள். ஓகேவா? இது போக இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நான் வினாக்கள் கேட்கும்போது இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கண்டென்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கு வினாக்களில் கேட்டு அதில் நான் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலோட க்ரோத்துக்கு நீங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்துக்கூடிய வரக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து ரீச் ஆகும். ஸோ தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான கண்டென்ட்டோடு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.